நம்மக்கிட்ட அரே வந்து ரெண்டு இருக்கு. இப்படி ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்டீஜர் ஏ அப்படின்னு ஒரு அரே இருக்குது. இதில் 10, 20, 30 இப்படி வேல்யூஸ் இருக்குது. இன்டீஜர் பி இப்படி ஒரு அரே இருக்குது, இதில் 40, 50 இப்படி வேல்யூஸ் இருக்குது. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இது ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி இன்டீஜர் சி அப்படின்னு ஒரு அரேயில், சி அரேயில் இப்படி ஆன்சர்ஸ் வேணும். 10, 20, 30, 40, 50 என்ன பண்ணலாம், என்னென்ன ஐடியாஸ்லாம் இருக்குது உங்களுக்கு சொல்கிறீங்களா? கன்கார்டினேஷன் மாதிரி போட முடியுமா சார்? கன்கார்டினேஷன் தான் கரெக்டு தான். எப்படி பண்ணுறது? இப்போ நம்ம கன்கார்டினேஷனுக்கு இப்படி ட்ரை பண்ண முடியல, ஏ ப்ளஸ் பின்னு கொடுக்க முடியல. ஏன் இந்த ப்ளஸ் வந்து ஒன்று இன்டீஜராக இருக்கணும், இல்லை அதாவது ஒன்று நம்பராக இருக்கணும், இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது அரே. அரேங்கிறது ஆப்ஜெக்ட் இல்லையா? அரேங்கிறது ஜாவால ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட்னால் ரெண்டு ஆப்ஜெக்டை ப்ளஸ் பண்ண முடியாது. அந்த டைமில் என்ன பண்ணுறது? இப்போ நான் ஒரு ஐடியா யோசிக்கிறேன். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் இப்படி பார்க்குறேன். இது ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க. இந்த மூணு பிளேயர்ஸ், இவங்க ஒரு ரெண்டு பிளேயர்ஸ். இந்த மூணு பிளேயர்ஸ் தனியாக ஒரு சீட்டில் ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வேறு ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் இவங்க அஞ்சு பேரையும் இன்னொரு ஒரு சோஃபாவில் உட்கார வைக்கணும்னா என்ன பண்ணணும்? வேற சோஃபால? ஆமாம், இன்னொரு ஒரு பெரிய சோஃபா வேணும் நமக்கு, கரெக்டா? முதல்ல ஒரு பெரிய சோஃபா வேணுமே. நீங்கள் ரெண்டு தனித்தனி கண்டெய்னர்ஸ், கண்டெய்னர் ஏ, கண்டெய்னர் பி. கண்டெய்னர் ஏல உள்ள கண்டென்ட், கண்டெய்னர் பியில் உள்ள கண்டென்ட் ரெண்டையும் சேர்த்து மூணாவது கண்டெய்னருக்கு மூவ் பண்ணுறீங்கன்னா, அந்த மூணாவது கண்டெய்னரோட சைஸ் என்ன? நீங்கள் அதை சோஃபான்னு வச்சுக்கோங்க, இல்லை வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் ரெண்டு இதுலேருந்து ஒரு ரெண்டு கண்டெய்னர், ரெண்டு பாத்திரத்துலேருந்து ஒன்று ஷிஃப்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் மூணாவது கண்டெய்னரோட சைஸ் என்ன? ஃபைவ். எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதில் மூணு இருக்குது, இதில் ரெண்டு இருக்கு. அப்போ நான் மூணாவது அரேக்கு எப்படி இதுலேருந்து கண்டுபிடிக்கிறதுனா, ஏ டாட், அங்கே அதுக்கு பேர் சைஸ், இங்கே அதுக்கு பேர் லென்த். ஏ டாட் லென்த் ப்ளஸ் பி டாட் லென்த், கரெக்டா? இதுதான் என்னோட சி அரேவோட லென்த். இப்படி லென்த் கண்டுபிடிச்சி இன்டீஜர் சி அப்படின்னு கொடுத்து நியூ இன்டீஜர் ஆஃப் லென். இப்படி முதல்ல ஸ்பேஸ் வாங்கி வச்சுக்கணும். இந்த அரேவோட இப்போ இந்த அரே இப்போ நமக்கு எம்டியாக இருக்குது. அதாவது அஞ்சு பாக்ஸஸ் இருக்குது நம்மக்கிட்ட, அஞ்சு பாக்ஸஸும் ஃப்ரீயாக இருக்குது, ஜீரோ அப்படிங்கிற வேல்யூஸோடு இருக்குது. இதில் இப்போ நீங்கள் ஏஆர்ஐயை வைக்கணும், அதுக்கப்புறமா பிஆர்ஐ வைக்கணும். எப்படி ஏஆர்ஐ வைக்கிறது? இப்போ ஏஆர்ஐ மட்டும் வைக்கணும்னா என்ன பண்ணுறது? லூப் எப்படி எழுதுறது? ஒரு ஐடியா சொல்லுங்களேன். ஏஆர்ஐ கண்டென்ட்டை மட்டும் வைக்கணும்னா நான் ஏ டாட் லென்த் வச்சு ஒன்றுன்னா வாங்கலாம். வாங்கலாமா? நைஸ். அப்போ ஃபார் int i equals to 0, i less than a dot lint, a dot lint i plus plus i plus plus. அப்ப a ஓட வேல்யூஸ் எல்லாம் வருமா? அத c of i ல ஸ்டோர் பண்ணிரலாமா? இப்படி ஸ்டோர் பண்ணிரலாம். இப்படி ஸ்டோர் பண்ணியாச்சுனா இப்போ a ஓட வேல்யூல ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸ் இங்க போய் ஸ்டோர் ஆயிடும், கரெக்ட்டா? இப்போ இந்த இடத்துல 10, 20, 30 ஸ்டோர் ஆயிடும். சரி, மீதி வேல்யூஸ் இப்போ 40, 50 ஸ்டோர் பண்ணணுமே, என்ன பண்ணுறது? பிஏயும் அதே மாதிரி, கரெக்ட். அப்போ லூப்பை எப்படி எடுத்துகிட்டு போகிறது? கரெக்டு தான், பிஏயும் அதே மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். லூப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த பொசிஷன்ல இருந்து ஃபில் பண்ணனும் அந்த வேல்யூவை. ஆமா, அப்ப இந்த பொசிஷன் எதுன்னு தெரியணுமே. இப்போ ஸ்ட்ரைட்டா இப்படி எழுதிர முடியாது, இதே மாதிரி b க்கு எழுத முடியாது, கரெக்ட்டா? இந்த இடத்துல b டாட் லெந்த்னு கொடுத்து எழுத முடியாது.
இது கரெக்டா இப்படி எழுதுனீங்கன்னா இங்கேயே ஓவர்லேப் ஆயிரும், 40 50 இங்கே வந்து உட்காந்துரும். ஓகே ஏ டாட் லென்த் ப்ளஸ் ஒன் அனுப்பலாமா சார்? ஏ டாட் லென்த் ப்ளஸ் ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஏ டாட் லென்த்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஏ டாட் லென்த்தே 3 தானே? கரெக்டா, அது ஏ டாட் லென்த். ஓகே, இங்கே என்ன கொடுக்கறது? இங்கே ஏ டாட் லென்த் கொடுக்கறது, பி டாட் லென்த் கொடுக்கறது, சரியா? இல்லை சார், இங்கே தப்பு, ஏன்னா லூப்புக்கு உள்ளேயே போகாது. ஏன்னா பி டாட் லென்த் 2, ஏ டாட் லென்த் 3, அப்போ இந்த லூப் உள்ளேயே போகாது. அப்போ நான் இங்கே என்ன கொடுக்கறது? சி டாட் லென்த் கொடுத்துருவோமா? கரெக்ட், இப்படி கொடுத்துருவோமா? சி டாட் லென்த் கொடுத்துடலாம். இப்போ சி டாட் லென்த் 5, அப்போது ஏ டாட் லென்த் 3 4 வரைக்கும் போகும். இப்படி இந்த இடத்துல பி ஆஃப் ஐயை வச்சிடலாம். இது ஒரு ஜென்ரலைஸ்டாக மாறிடுமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா. இதை ஆடிங் டூ அரேஸ் இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கு அப்புறமா ஃபைனலாக சி ஆஃப் அரைவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சி ஆஃப் அரையில் நம்ம நினச்ச மாதிரி எல்லா வேல்யூஸும் இருக்கா அப்படிங்கிறதுக்கு சி ஆஃப் அரைவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஜாவா டாட் லேங் டாட் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன் லைன் நம்பர் 23, சி ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு பி ஆஃப் ஐ. எங்கே அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன்? ஐயோட வேல்யூ கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம். ஐயோட ஏ டாட் லென்த்தோட வேல்யூ 3, ஓகே. சி டாட் லென்த்தோட வேல்யூ 5, ஓகே. இங்கே என்ன தப்பு நடந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ பி ஆஃப் ஐ கொடுப்பீங்களா? இந்த லூப் புரியுதா? இந்த லூப்பில் என்ன மிஸ்டேக் நடந்திருக்குங்கிறது புரியுதா? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயோட வேல்யூ 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஐயோட வேல்யூ 3 இருக்கணும், 4 இருக்கணும், 5 வேண்டாம், ஏன்னா 5ல எனக்கு வேல்யூ கிடையாது, அதனால் 3லேருந்து 4 வரைக்கும்னு சொல்லிட்டீங்க. இப்போ பி ஆஃப் 3 தானே வரும்? அப்போ ஐ ஆஃப் பி ஆஃப் ஐன்னு கொடுத்தீங்கன்னா பி ஆஃப் 3 தானே? நான் கேட்குறது கரெக்டா? இந்த இடத்துல ஐ 3னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பி ஆஃப் 3 தானே? ஆமாம் சார். பி ஆஃப் 3ல நம்மக்கிட்ட வேல்யூ இருக்கா? ஒவ்வொரு தடவையும் ஜே பிளஸ் பிளஸ் வச்சுக்குவோம். இப்படி ட்ரை பண்ணுவோமா? கரெக்டா? ஓகே சார், இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை ரன் பண்ணால் நமக்கு சீல எல்லா வேல்யூம் வந்துருச்சா? அப்போ நமக்கு கன்கார்டினேஷன், இப்போ அதாவது ரெண்டு அரேவை கன்கார்டினேட் பண்ணி ஒரு அரேல வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? மட்டும் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, நான் முதல்ல இருந்தா அப்போ இதை சொல்கிறேன். இப்போ ஏன்னு ஒரு அரே வச்சுக்கிட்டீங்க, கரெக்டாக? இந்த ஏ அரேயில் 10 20 30 மூணு வேல்யூ வச்சுட்டீங்க. 1 மினிட், ஓகே.
இப்போ ஏன்னு ஒரு அரே இருக்கு. அந்த ஏ அரேல நீங்க மூணு வேல்யூ வச்சிருக்கீங்க, இது லைன் நம்பர் 9. அடுத்து பின்னு ஒரு அரே வச்சிருக்கீங்க, அதுல லைன் நம்பர் 11. பின்னு ஒரு அரே வச்சிருக்கீங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் சி அரேல வைக்கணும். அப்போ சி அரேல இவங்க ரெண்டு பேரையும் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் எனக்கு வேணும். கரெக்டா? அப்போ ஸ்பேஸ் வேணும்னா நான் அந்த ஸ்பேஸை எடுத்துட்டு போய், அப்போ அந்த ஸ்பேஸ் வேணுங்கிறது தான் ஏ டாட் லென்த்தையும் பி டாட் லென்த்தையும் எடுத்துக்கிறோம். அதை வச்சு சி அரேவை கிரியேட் பண்ணுறோம். இப்போ சி அரே எம்டி. சி அரேல இப்போ எந்த வேல்யூமே இல்லை, சி அரே எம்டியாக இருக்கு. இப்போ சி அரேவோட ஃபஸ்ட்டு த்ரீ வேல்யூஸில், ஃபஸ்ட்டு த்ரீ பொசிஷன்ஸில் ஏவை வச்சிடறோம். அதுதான் இந்த ஃபார் லூப். கரெக்டா? அடுத்த பொசிஷன்ஸில் பி அரேல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் வைக்கிறோம். அதில் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக பி ஆஃப் ஐன்னு கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக ஐயோட வேல்யூ நம்ம ஜீரோலேருந்து வைக்கணுங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம். ஓகே, ப்ரீவியஸாக நம்ம ஐ வச்சுருந்தோம். ஆமாம், அங்கே த்ரீ வரும்போது இங்கே பியில் த்ரீ லொக்கேஷனில் வேல்யூ இல்லாததுனால இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டர். ஓகே, ஸோ ஜேனு ஒரு வேரியபிள் வச்சு அந்த, ஓகே ஓகே சரி புரிஞ்சிருச்சு. அப்போ ரெண்டு ரெண்டு அரேவை ஆட் பண்ணுறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ மல்டிப்ளிகேஷன்னா எப்படி கேட்குறேன், இப்போ இன்டீஜர் ஏ அப்படின்னு என்கிட்ட ஒரு அரே இருக்குது, இதில் 1, 2, 3 இதுதான் எனக்கு இங்கே இருக்கிற வேல்யூஸ். இன்டீஜர் பி அப்படின்னு ஒரு அரே இருக்குது, இதில் 4,5 இருக்குது. எனக்கு என்ன ஆன்சர் வேணும் அப்படின்னா, இன்டீஜர் சி ஈக்குவல்ஸ் டு 4,10,3 அப்படின்னு. எப்படி பண்ணுறது? சரி, இப்போதைக்கு 4, 5, 6 வச்சுக்கோங்க. 4, 5, 6 வச்சுட்டு இதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். எப்படி பண்ணலாம்? ஸோ இன்டிஜர் ஏ டைம் அது ஏ லெங்த் டைம்ஸ் பி லெங்த் வச்சுக்கலாம் சார். சி அரேவோட லென்த் என்ன வச்சுப்பீங்க? சரி, அரேலாம் விட்டுருவோமே. சாதாரணமாக இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 1 × அதோட ஃபஸ்ட் எலமெண்ட், இதோட ஃபஸ்ட் எலமெண்ட், அதோட செகண்ட் எலமெண்ட், இதோட செகண்ட் எலமெண்ட், அதோட தேர்ட், இதோட தேர்ட். கரெக்டா? அப்போ இது நம்பர் வைஸ் எழுதுனா இப்படி. ஆனால் இப்படி நம்ம நம்பராக யோசிக்கக்கூடாது. ஏன் யோசிக்கக்கூடாது? ஏன்னா அரையில் என்ன வேல்யூ கொடுப்பாங்கன்னு தெரியாது. அப்போ இண்டெக்ஸ் வச்சு தான் யோசிக்கணும். அப்போ ஏ ஆஃப் 0 × B(0), ஏ ஆஃப் 1 × B(1) அப்படி யோசிக்கிறது தான் ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்மேட். A(1) × B(1), A(2) × B(2). இதுதான் ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்மேட். இதை C(0)ல ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க. அப்போது முதல்ல சரி, இந்த ஐடியா தெரிஞ்சிருச்சு. அப்போ இது வரைக்கும் வந்துட்டோம். இதை லூப் இல்லாமலே பண்ணுவோம். இவ்வளோ தானே கேட்டிருக்காங்க, லூப் இல்லாமல் பண்ணுவோம். லூப் இல்லாமல் பண்ணுறதுக்கு முன்னாடி, லூப் இல்லாமல் தான் இப்போ பண்ணி வச்சுருக்கோம், இதுக்கு முன்னாடி சி அரேவோட லென்த்தாக என்னன்னு வைக்கிறது. இப்போது ரெண்டுமே ஏ அரே, இப்போ என்ன எழுதுறேன்னா, ஏ அரே பி அரே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, ஏ டாட் லென்த் ஈக்குவல்ஸ் டு பி டாட் லென்த். அப்படி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னா சி அரேவோட லென்த் இருக்குல்ல, அப்படி இருந்துச்சுன்னா இன்டீஜர் சியோட லென்த் வந்து இது ரெண்டில், அதாவது சி டாட் லென்த்தாக நீங்கள் ஏ டாட் லென்த்தையும் வச்சுக்கலாம், இல்லை பி டாட் லென்த்தையும் வச்சுக்கலாம். கரெக்டு தானே? ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அப்படியே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். அப்போது நான் இப்போதைக்கு இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்
copy panni vechukonga addition of two arrays. இது ரெண்டையும் எடுத்துக்குவோம், இது ரெண்டையும் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல இங்கே இருக்குது நம்ம கோடு, இங்கே இருக்குது, இதை வச்சுக்கலாம். இதை வச்சுக்கலாம் சரியா? இதை வச்சுட்டு இந்த இடத்துல இன்டீஜர் ஏ, இன்டீஜர் பி. இப்போ நான் ஒரு சி அரே கிரியேட் பண்ணுறேன். சி ஈக்குவல்ஸ் டு நியூ இன்டீஜர் ஆஃப் ஏ டாட் லென்த் ஆர் பி டாட் லென்த், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சி அரே கிரியேட் ஆகிடுச்சு. அந்த சி அரேயில் நீங்கள் இந்த மூணு வேல்யூஸையும் எடுத்து வைக்க போகிறீங்க. அந்த சி அரேயில் நம்ம பண்ணுற வேலை இது, அப்படி தானே? கரெக்டாக சார், ஒரே க்வெஸ்சன். சப்போஸ் நமக்கு இப்போ பார்க்குறோம் தெரியுது ஏ டாட் லென்த்தும் பி டாட் லென்த்தும் சேம்னு சொல்லிட்டு, சப்போஸ் வேற சப்போஸ் பியில் வந்துட்டு ஃபோர் லென்த் இருந்ததுன்னா அப்போ நமக்கு மாறும்ல? ஆமாம். அப்போ நம்ம எப்படி வந்து ஜென்ரிக்காக வந்து நமக்கு சியில் வந்து எவ்வளோ? நல்ல க்வெஸ்சன். இப்போ நீங்கள் கேட்குறத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் சாம்பிளுக்கு. இப்போ இது இதை சால்வ் பண்ணிடுவோம், பண்ணிவிட்டு அதையும் அடுத்து பண்ணுவோம். ஓகே, இது கொஞ்சம் ஈஸி. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது ஈஸி, அதனால் நான் சும்மா இதை எடுத்துக்கிறேன். நீங்கள் சொல்கிறத அடுத்து பண்ணிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாகவே சி டாட் லென்த்துன்னு எழுதிக்கிறேன், ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு எழுதிக்கிறேன். லூப் தான், இங்கே பார்த்தாலே தெரியுது. அதனால் சி ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு A of I into B of I அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓவர் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதே லூப்பில் சி ஆஃப் ஐயை ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம நினச்சது வந்திருக்கா அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நைஸ், 4, 10, 18 வந்துருச்சு. இது ஈஸி, கையில் இருக்கிற ஒரு ஈஸியான ப்ரோக்ராம். இவங்க கேட்குறது வேலிடான க்வெஸ்சன். இப்படி நீங்கள் அரே கொடுத்துட்டீங்க, ஆனால் நான் வச்சுருக்கிற அரே வேறு மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போது என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ப்ரோக்ராமுக்கு உள்ளே போய் யோசிக்க வேண்டாம், வெளியிலேருந்து சொல்லுங்களேன். இப்போ அவுட்புட், உங்களோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் மட்டும் சொல்லுங்கள், ப்ரோக்ராம் யோசிக்க வேண்டாம். ப்ரோக்ராமெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். இப்போ உங்களோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன? சி அரேல என்ன வேல்யூ இருக்கணும்? 4, 10, 18 மட்டும் இருக்கலாம், அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். 4, 10, 18, 7 இருக்கலாம், அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். எதை வச்சுக்கலாம்? 18, 7 வச்சுக்கோங்க. 18, 7 வச்சுக்குவோமா? அப்போது உங்களுக்கு இங்கே மல்டிப்ளிகேஷன் தேவைப்படுது. சரி, அப்போ 7 இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன், பின்னாடியே அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 7 பற்றி இப்போ டிஸ்கஷன் இல்லை. ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் எப்படி ஜாவாட்ட போய் சொல்கிறது? அப்போது ஒரு சாய்ஸ் எடுக்கலாம். என்னென்னா, இதிலேருந்து நான் எடுக்கிற ஐடியாவை பாருங்கள். இன்டீஜர் லென் 1, லென் 1 ஈக்குவல்ஸ் டு ஏ டாட் லென்த். ஏ டாட் லென்த்தோட லென்த் என்ன? 3. இன்டீஜர் லென் 2 ஈக்குவல்ஸ் டு பி டாட் லென்த். பி டாட் லென்த்தோட வேல்யூ 4. இதில் எதை மல்டி, எது வரைக்கும் தான் மல்டிபிள்? ரெண்டுலேயும் அதில் 3 வேல்யூஸ் இருக்குது, இதில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது எது சின்ன நம்பரோ அது வரைக்கும் தான் நீங்கள் மல்டிப்ளிகேஷனுக்கு போக முடியும். கரெக்டா? அப்போது நான் இன்டீஜர் ஸ்மால்னு ஒன்று வைக்கிறேன். இன்டீஜர் ஸ்மால்னு ஒன்று வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி சொல்கிறேன்னா, இஃப் லென் 1 இஸ் லெஸ் தேன் லென் 2, இன்டீஜர் ஸ்மால்னு ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணிடுறேன். அப்படி இருந்ததுன்னா ஸ்மால் ஈக்குவல்ஸ் டு லென் 1, எல்ஸ் ஸ்மால் ஈக்குவல்ஸ் டு லென்த் 2. கரெக்டா? எது சின்னதோ அதை எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஸ்மால் எனக்கு என்ன வேல்யூ வரும்? 3 வருமா? 3 வரும். அந்த 3 எடுத்துகிட்டு போய் நான் ஒரு ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். 5
for integer I equals to 0, I less than small. 3 then 0, 1, 2, I plus plus. One multiplication pannuvom. Eppadi C of I equals to A of I into B of I. Abdi pannuvom. Pannalama? அப்போ அந்த ஃபஸ்ட்டு த்ரீ வேல்யூஸ் வந்துடும் நமக்கு. கடைசியாக இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக இப்போ செவனை கொண்டு போய் பிளேஸ் பண்ணணும். கரெக்டாக செவனோட பொசிஷன் என்ன? செவனோட பொசிஷன் என்ன? தேர்ட் பிளேஸில் இருக்கு. இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதுறதா இருந்தால் C of 3 equals to B of 3 னு கடைசியாக எழுதணும். ஆனால் இது ஒரு நல்ல அப்ரோச் இல்லை. ஏன்னா இது வந்து ஜென்ரலைஸ்டாக இல்லை. ஆனால் இப்போதைக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதாவது ஃபஸ்ட்டு த்ரீ மல்டிப்ளிகேஷனும் செவனும் கிடச்சிரும். கரெக்டா? ஜீரோ ஒன் டூவில் இந்த வேல்யூஸ் எல்லாம் போயிடும். ஃபோர்த்து பொசிஷனில் இந்த வேல்யூ வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் சிஆர்ஐயை ப்ரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதிலேருந்து டியூன் பண்ணுவோம் இந்த ப்ரோக்ராமை. இது வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். அதிலிருந்து உங்களுக்கு வர்ற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதை டியூன் பண்ணி பார்ப்போம். இப்படி ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இதுதான் இல்லையா? சிஆர்ஐயோட எக்ஸ்பெக்டேஷனே, சிஆர்ஐயோட கண்டென்ட்டே இது தான். அப்போ சிஆர்ஐ ஒன்று டிக்ளேர் பண்ணணும். சிஆர்ஐ இதில் சிஆர்ஐயோட லென்த் என்ன வச்சுக்கிறது? இப்போ ஏஆர்ஐயோட லென்த் வேறு, பிஆர்ஐயோட லென்த் வேறு. சிஆர்ஐயில் எவ்வளோ தூரம் மல்டிப்ளிகேஷனுங்கிறதுக்கு ஸ்மாலாக முடிவு பண்ணிட்டீங்க. சிஆர்ஐயோட லென்த்தாக என்ன வச்சுக்கிறது? ஸ்மால் டாட் டாட் லென்த் இல்லை, ஸ்மால் டாட் லென்த் வச்சிங்கன்னா இது தான் வரும். எனக்கு நாலு வேல்யூ ஸ்டோர் ஆகணும்ல, பி டாட் லென்த் தான் வைக்கணும். அப்போ எது பிக்காக இருக்கோ அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்போ லென்த் சின்னதாக இருந்தால் ஸ்மாலில் அதை வச்சுக்கோங்க, பிக்கில் இதை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். பிக்னு ஒன்று வச்சுக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா பிக்கில் லென்த் டூவை வச்சுருங்க. இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஸ்மாலாக லென்த் டூவாகவும் பிக்காக லென் ஒன் ஆகும். இந்த லைன்ஸ் புரியுதா? எது பெருசாக இருக்கோ அதை பிக்குன்னு வச்சுக்கிறேன். அந்த அரே அதுதான் சியோட லென்த்தாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கடைசி வேல்யூவை கொண்டு போய் சியில் வைக்க முடியும். ஸ்மால் வரைக்கும் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க, ஸ்மாலுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த வேல்யூ இருக்குல்ல, இதை கொண்டு போய் வைக்கணும்ல. ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வந்துருச்சா? 4, 10, 18, 7 இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனா? சியில் வந்து 4, 10, 18, 7 தான் எக்ஸ்பெக்டேஷனா? சரி, அப்போ இந்த லென்த்தெல்லாம் இப்போ வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ரோக்ராம் எழுதின ஃபீலிங் இருக்குது. ஆனால் நம்ம எழுதியிருக்கிற அவுட்புட் ரொம்ப குட்டியான அவுட்புட். அவுட்புட்டுக்கும் ப்ரோக்ராமுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது. அவுட்புட் இவ்வளோ தான், இந்த இவ்வளோ தான் கேட்குறாங்க. ரெண்டு அறை இருக்குது, மூணாவது அறை கொடுங்க, அவ்வளோதான் கேட்குறாங்க. ஆனால் எழுதியிருக்கிற ப்ரோக்ராம் இவ்வளோ பெருசு, ஸ்க்ரால் பண்ணி நம்ம படிக்கிற அளவு பெரிய ப்ரோக்ராம். இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இஃப்புக்கெலாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்மால் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ரெண்டோட லென்த் எடுத்துக்கிட்டீங்க, அந்த ரெண்டோட லென்த்தில் எது சின்னதோ அது ஸ்மால், ரெண்டோட லென்த்தில் எது பெருசோ அது பிக். இப்படி தான் கண்டுபிடிக்கிறோம். இதை எப்படி எழுதுவாங்கன்னு சொல்கிறேன். இன்டீஜர் ஸ்மால் ஈக்குவல்ஸ் டூ, இங்கே பாருங்கள், இன்டீஜர் ஸ்மால் ஈக்குவல்ஸ் டூ லென் ஒன். If len 1 less than len 2,
question mark. இப்படி எழுதிடுவாங்க. டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு இதுக்கு பேர். ஸோ ஒரே லைனில் இதை எழுதுகிறேன். லென் ஒன் க்வெஸ்டின் மார்க், லென் ஒன் இஸ் லெஸ் தேன் லென் டூ க்வெஸ்டின் மார்க். அப்படி இருந்ததுன்னா லென் ஒன்னை எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா லென் டூ எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இவ்வளோ பெருசு தேவையில்லை, இவ்வளோ பெரிய எல்ஸ்லாம் தேவையில்லை. இந்த லைன் புரியுதா பாருங்கள். டெர்னரி ஆப்ரேட்டர்னு பேர். லென் ஒன் இஸ் கிரேட்டர் தேன் லென் டூ அப்படி இருந்ததுன்னா, அதுக்கு தான் இந்த க்வெஸ்டின் மார்க். அப்படி இருந்ததுன்னா லென் ஒன்னை பிக்காக எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா லென் டூவை எடுத்துக்கோங்க. இது புரியுதா? இவ்வளோ பெரிய இஃப் எல்ஸ் எழுதுறதுக்கு இந்த நாலு லைனை இப்படி ரெண்டு லைனில் எழுதிடலாம். இதுக்கு டெர்னரி ஆப்ரேட்டர்னு பேர். இந்த க்வெஸ்டின் மார்க்குக்கு முன்னாடி இருக்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஃபஸ்ட் வேல்யூ, ஃபால்ஸாக இருந்தால் செகண்ட் வேல்யூ. அதே தான் நம்ம பெரிய இஃப்பில் எழுதியிருப்போம், அதை கட் ஷார்ட் பண்ணி இப்படி கொண்டு வரோம். இது புரியுதா? காலனுக்கு அப்புறம் ஸ்பேஸ் வரும்மா? கொடுக்காமலும் இருக்கலாம். நீங்கள் சும்மா ரீடபிலிட்டிக்காக கொடுக்குறோம், நீங்கள் முன்னாடி பின்னாடி கொடுக்காமலும் இருக்கலாம், கொடுக்கவும் செய்யலாம். இதில் மெயின் வந்து இந்த க்வெஸ்டின் மார்க், அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தால் ஃபஸ்ட் ரிசல்ட், ஃபால்ஸாக இருந்தால் செகண்ட் ரிசல்ட். அப்போ இதுக்கு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், இது மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இது மொத்தத்தையும் நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம் சின்னதாகிடுச்சு. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போகலாம். பொதுவாகவே ஒரு வேரியபிளோட நீடு எப்போ, அந்த வேரியபிளை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா தான் அந்த வேரியபிள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ஏ டாட் லென்த்தை ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுறேன் லென் ஒன் அப்படின்னா டைரெக்டாக இங்கேயே கொடுக்கலாம். பி டாட் லென்த் டைரெக்டாக இங்கேயே கொடுக்கலாம். எதுக்காக நான் அதை டிக்ளேர் பண்ணி அதை யூஸ் பண்ணணும்? இப்படியே கொடுத்தாலும் அதே வேல்யூ தானே, இப்படி கொடுக்கலாம். அப்போ இந்த ரெண்டு லைன் தேவையில்லை. கரெக்டாக இந்த ரெண்டு லைன், அதாவது உங்களுக்கு ரீடபிலிட்டி வேணும்னா இங்கே லென் ஒன் லென் டூன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அதாங்க ஈஸியாக புரியுது, அதனால் அதில் கை வைக்காதீங்கன்னு நினச்சிங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. ஆனால் லென் ஒன் லென் டூ எழுதுறதுக்கு பதிலாக ஏ டாட் லென்த்துன்னு எழுதலாம், இங்கே பி டாட் லென்த்துன்னு ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதலாம், தப்பு இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு வேரியபிளை சேவ் பண்ணலாம் அப்படி பண்ணுறது மூலமாக. இப்போதைக்கு நான் அதில் கை வைக்கலை, ஏன்னா இதை பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேலே இருக்கிறது ரீடபிலிட்டி நல்லாயிருக்கு, அதனால் அப்படியே இருக்கட்டும், பண்ணணும்னா பண்ணலாம். சரி, இது முடிவு பண்ணியாச்சு. இப்போ அடுத்த க்வெஸ்டின், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இப்படி சி ஆஃப் த்ரீ ஈக்குவல்ஸ் டு பி ஆஃப் த்ரீலாம் எழுதக்கூடாதுல்ல? இப்போ ஒரு வேளை என்னோட அரே இப்படி இருந்தால் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா, ஏ இப்போ இந்த இடத்துல நீங்கள் சி ஆஃப் த்ரீ ஈக்குவல்ஸ் டு பி ஆஃப் த்ரீலாம் எழுதக்கூடாது, இருக்கிறதுல எது பெருசோ அதோட வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வேல்யூவில் வைக்கணும். கரெக்டா? இப்போது இந்த இன்புட்டுக்கு இப்போ பழைய இன்புட் காமிக்கிறேன். பழைய இன்புட் இப்படி இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இருக்குது. அதனால் நீங்கள் எது ஸ்மால்னு பார்த்தீங்க, இது ரெண்டையும் ஜீரோ ஒன் டூ அந்த ஃபஸ்ட்டு த்ரீ வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிங்க, ஃபோர்த்து வேல்யூ பியிலேருந்து எடுத்தீங்க, அதை சி ஆஃப் த்ரீயில், அதாவது ஃபோர்த் வேல்யூங்கிறது இண்டெக்ஸ் படி த்ரீ, அதனால் சி ஆஃப் த்ரீ ஈக்குவல்ஸ் டு பி ஆஃப் த்ரீ. இது வந்து இதை வந்து ஹார்ட் கோடிங்னு சொல்லுவாங்க. இப்படி ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது, அதாவது ஹார்ட் கோடுங்கிறது இந்த ப்ரோக்ராமுக்கு மட்டும் சூட்டபுளாக இருக்கும், மற்ற ப்ரோக்ராமுக்கு சூட் ஆகாது. இப்போ ப்ரோக்ராமிங்கோட கோலே ஜென்ரலைஸ்டு அவுட்புட் கொண்டு வர்றது தான். அப்போது ஒருவேளை இதில் நிறைய சினாரியோஸ் இருக்குல்ல, ஒருவேளை ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்படி கொடுத்துருந்தா இந்த ப்ரோக்ராம் தப்பு, ஏன்னா நம்ம செவனை மட்டும்தான் வச்சுருக்கோம், எயிட்டை எடுத்துகிட்டு வரல. கரெக்டா?
அப்படி கொடுத்துருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் தப்பு. சரி, ஒருவேளை இங்கே 8 கொடுக்கல, இங்கே இருக்கிற 4 எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் தப்பு. அப்போ நம்ம ப்ரோக்ராம் அவுட்புட் கொடுக்குது, ஆனால் நம்ம கொடுத்த இன்புட்டுக்கு மட்டும்தான் அவுட்புட் கொடுக்குது. வேறு வேறு டெஸ்ட் கேசஸ், வேறு வேறு இன்புட்ஸ் கொடுத்து பார்த்தோன்னா நமக்கு அவுட்புட் வரல. அப்போ அதை எப்படி பண்ணுறது? அப்போ நான் 1 2 3 4 சொல்லுங்கள் சார். நம்ம இந்த இடத்துல லெங்க்த் மைனஸ் 1 கொடுக்கலாமா சார்? எவ்வளோ லெங்க்த் இருக்கோ அதில் மைனஸ் 1 இண்டெக்ஸ் வந்துடுமா? த லாஸ்ட் ஒன் வந்துடும். இல்லை, கரெக்டு நீங்கள் சொல்கிறது. அப்போ ஜென்ரலைஸ்டாக இந்த இடத்துல ஏற்கனவே தான் லென்த்தெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமே, அப்படி வச்சாலும் சரி. சி ஆஃப் சி டாட் லென்த் மைனஸ் 1, நல்ல ஆன்சர் நீங்கள் சொல்லியிருக்கிறது. ஓகே, இந்த இடத்துல பி ஆஃப் பி டாட் லென்த் மைனஸ் 1, கரெக்ட். ஆனால் இங்கே ஏ வரணுமா பி வரணுமா? முந்தின சினாரியோவுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறது, நான் எழுதுன நான் ஹார்ட் கோட் பண்ணதை விட நீங்கள் சொன்னது ஒரு லெவல் பெட்டர், எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுமே அப்படிங்கிறது கண்டிப்பாக பெட்டர் ஆன்சர். ஆனால் கரெக்டு தான், இங்கே ஏ முன்னாடி கொடுத்து வச்சுருந்தோமா பி கொடுத்து வச்சுருந்தோம் இங்கே, கரெக்டா? ஆனால் இப்போ எனக்கு தேவைப்படுறது ஏ. அப்போ நான் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறது? அப்ப டைனமிக்கா எந்த அரே லெந்த் பெருசா இருக்கோ அதை கொண்டு வரணும். அப்போ நான் ஏ அரே பெருசா இருக்கா பி அரே பெருசா இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும், எந்த அரே பெருசா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், கரெக்டா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ டாட் லென்த்தையும் பி டாட் லென்த்தையும் தான் கண்டுபிடிக்க தெரியுமே. அப்போ நான் என்ன எழுதிக்கலாம்? ஒரு இஃப் கண்டிஷன் எழுதிக்கலாமா? இஃப் ஏ டாட் லென்த் இஸ் கிரேட்டர் தென், இப்போதைக்கு எனக்கு இதான் ஈஸியான வழியாக தெரியுது. அப்படி ஏ பெருசாக இருந்ததுன்னா இங்கே ஏன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இங்கே பின்னு வச்சுக்கோங்க. இது கரெக்டாக வருமா? ஓரளவு பெட்டர். ரெண்டும் ஈக்குவலாக இல்லை, அது கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி இல்லைன்னா இங்கே பி டாட் லென்த்னு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கலாமா? கரெக்டு தானே? இப்போ பி டாட் லென்த் பெருசாக இருக்குது, ஏ டாட் லென்த் பெருசாக இருக்குது அப்படின்னா ஏவோட வேல்யூ எடுத்து சீல வைங்க. பி டாட் லென்த் பெருசாக இருக்குது அப்படின்னா பியோட வேல்யூ எடுத்து சீல வைங்க. இது ஓரளவு பெட்டர், ஆனால் இதுவும் இன்னும் கம்ப்ளீட் ஆன்சரை கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓரளவு பெட்டர். 5 12 21 4 சிஆர்ஏல வேல்யூஸ் கொண்டு வந்துருச்சு. ஆனால் எங்கே இது மிஸ்டேக் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போது நீங்கள் ரெண்டு சினாரியோ டெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஏ அரைவையும் பி அரைவையும். ஏ பெருசாக இருக்கிற ஒரு சினாரியோ, பி பெருசாக இருக்கிற ஒரு சினாரியோ டெஸ்ட் பண்ணிட்டீங்க. ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் இந்த இந்த இது ஒர்க் அவுட் ஆகுமா? ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் யோசிப்போமா? கரெக்டா? ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. பிக் வந்து ஏவோட லென்த்தோ பியோட லென்த்தோ எது கிடைச்சாலும் சிஆர்ஏ கிடச்சிரும். நீங்கள் ரெண்டு ஈக்குவலாக இருக்கிற சினாரியோவில் இதை கொடுத்துட்டீங்க, அதுவும் கரெக்டு. இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கிற டைமில் இந்த இஃப்பும் ஃபெயில் ஆயிரும், இந்த எஃப் எல்ஸ் இஃப்பும் ஃபெயில் ஆயிரும். ஆமாவா? அப்போ பிரச்சனை இல்லை, அப்போ நமக்கு இந்த இடத்துல பிரச்சனையே இல்லை. ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் இது ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். பெர்ஃபெக்ட். ஏ அரை பெருசாக இருக்கிறது ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டோம், பி அரை பெருசாக இருக்கிறதையும் டெஸ்ட் பண்ணணும்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
அதுவும் பெர்ஃபெக்ட், நாலு வேல்யூவும் கரெக்டாக வருது. ஏற்கனவே ஏ அரே டெஸ்ட் பண்ணிட்டோம், பெர்ஃபெக்ட். அப்போ எல்லா சினாரியாவும் டெஸ்ட் பண்ணிட்டோமா அப்படின்னா, ஓரளவு ஒரு 80% டெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ மீதி 20% எதை டெஸ்ட் பண்ணல அப்படின்னா, எதைங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 1, 2, 3, 4 சரியா, 8, 9 இந்த சினாரியோவை டெஸ்ட் பண்ணிட்டோமா? இந்த சினாரியோவில் உங்களோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன? எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இங்கே எழுதுவோமா? எக்ஸ்பெக்டேஷன் 5, 5, 12, 21, 4, 8, 9 இதான எக்ஸ்பெக்டேஷன், இதான எக்ஸ்பெக்டேஷன். ஃபஸ்ட்டு த்ரீ வேல்யூஸ் மல்டிப்ளை ஆகணும், மீதியெல்லாம் அப்படியே வரணும். அது பண்ணிட்டோமா? ஜீரோ ஜீரோ நைன் ஏன் லாஸ்ட் வேல்யூவை மட்டும்தான் எடுத்து வைக்கிறோம், அதனால் மீதியிலலாம் இண்டெக்ஸில் ஜீரோ வந்துடுது. இது எப்படி பண்ணுறது? அப்போ இந்த இடத்துல 4ம் 8ம் வரணும் எனக்கு, எப்படி பண்ணுறது? அப்போ யோசிப்போமா, இதை யோசிப்போமா? இங்கே போயிடுவோம், இங்கே போயிட்டு இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்போ பாருங்கள், இதில் எதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், அதாவது இண்டெக்ஸ் பொசிஷன் எழுதுகிறேன் சரியா, அதாவது ஏ ஆஃப் ஜீரோ இன்ட்டு பி ஆஃப் ஜீரோ, இதை பண்ணிட்டீங்க. சின்டாக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணல, சும்மா நம்ம புரியறதுக்காக எழுதுகிறேன். அடுத்தது ஏ ஆஃப் டூ இன்ட்டு பி ஆஃப் டூ, இதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இதெல்லாம் சி ஆஃப் ஜீரோ சி ஆஃப் ஒனில் வைக்கிறீங்க, ஓகே ஃபைன். இதெல்லாம் சி ஆஃப் ஜீரோவில் ஸ்டோர் பண்ணுறீங்க, அடுத்தது சி ஆஃப் டூவில் ஸ்டோர் பண்ணுறீங்க, ஓகே. அடுத்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? சி ஆஃப் த்ரீ ஃபோரில் வந்து ஏ ஆஃப் இதில் எது பெருசோ அதில் இருக்கிற மீதி எல்லா வேல்யூஸும் கரெக்டாக. சரி, ஏ ஆஃப் த்ரீ சி ஆஃப் ஃபோரில் இருக்கிறதுல, ஏ ஆஃப் ஃபோர் சி ஆஃப் ஃபைவ்ல இருக்கிறதுல, ஃபைவ் உண்டா, ஏ ஆஃப் ஃபைவ். அப்போ இது இதுக்கு ஒரு ஃபார் லூப்பில் தேவைப்படும், அந்த ஃபார் லூப் இப்படி ஆரம்பிக்கணும், ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஸ்மால் இப்படி ஆரம்பிக்கணும் கரெக்டா. ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஸ்மால் ஐ லெஸ் தேன் சி டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து சி ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு ஏ ஆஃப் ஐ அப்படின்னு வரணும், இந்த எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டா? ஏஎஃப்ஐ ஏதான் ஸ்மால் பிக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல சார். இப்போ அது அடுத்த சினாரியோ, சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ திரும்பவும் நீங்கள் ஏ என்ன எழுதுறீங்களே, ஆமாம், அப்போ ஏ பெருசா பி பெருசான்னு கண்டுபிடிச்சி பண்ணணும், அது அடுத்த சினாரியோ. இப்போதைக்கு இதை வச்சுக்கலாமா? ஓகே சார், இது ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ இந்த ஃபார் லூப் அந்த இடத்துல தேவை, எந்த இடத்துல? நீங்கள் இங்கே ஒரு இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல கரெக்டா? இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பண்ணாதீங்க, இப்படி ஒரு லைன் பண்ணாதீங்க, நீங்கள் பண்ண வேண்டியது நிறைய லைன்ஸ். இந்த இஃப்பில் ஏ டாட் லென்த் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் இவ்வளோ வேலை பண்ணணுங்க.
அப்போ ஏற்கனவே நீங்கள் கேட்டதுக்கு ஓரளவு ஆன்சர் வச்சுருக்கோம். ஏ பெருசாக இருந்தால் இதை பண்ணுங்க, அப்படி இல்லைனா பி பெருசாக இருந்தான்னு ஒன்று எழுதியிருக்கோம்ல, அதில் இதை எழுதிடலாமா? இப்போ நீங்கள் கேட்ட ஆன்சர் வந்துடுமா? கவிதா, நீங்க உங்களுக்கு இந்த இது புரியுதா இந்த இடம்? இல்லை சார், எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. எனக்கு இன்னொரு வாட்டி சொல்கிறீங்களா இது? ஆ, இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் என்ன கொஸ்? இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக ஏன்னு எழுதிட்டேன் இந்த இடத்துல, கரெக்டா? நீங்கள் இப்போ என்ன ஆமாம் சார், க்வெஸ்சன் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஏன்னு எப்படி எழுதுறீங்க? உங்களுக்கு ஏ பெருசாக பி பெருசானே தெரியாதே, அதானே உங்கள் க்வெஸ்சன்? ஆமாம் சார், அப்போ ஆமாம் நான் சார். ஏவோட லென்த் பெருசாக இருந்தால் இந்த ஃபார் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், இல்லை ஓகே பியோட லென்த் பெருசாக இருந்தால் இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே புரியுது சார். ஓகே இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே சார், கரெக்டாக வருதா பார்ப்போம். கரெக்டாக வந்துருச்சா? இந்த 4 8 தானே நமக்கு 0 0வாக இருந்துச்சு. ஆமாம் சார், யா கரெக்டாக வந்துருச்சு. இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் இல்லை உண்மையிலேயே. அதாவது என்னென்னா, நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஏன்னா அறையெல்லாம் வந்து இந்த பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன சினாரியோஸ் மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே போனால் இவ்வளோ வேலை இருக்கும். ஏன்னா கையில் இருக்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, நம்ம கையில் இருக்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அறைங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் 4 வேல்யூ வச்சுருக்கீங்க. அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை எடுத்து ஒன்று ஒன்றா ப்ராசஸ் பண்ணணும். அப்போ அதை ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு தான் லூப்பிங் தேவைப்படுது. அப்போ லூப்பிங் ஏற்கனவே நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஏரியாவில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அப்போ அதனால தான் லூப்பிங், நெஸ்டட் லூப்பிங் பார்த்துட்டு நம்ம அரேவுக்குள்ளே வர்றதுக்கான ரீசன். அப்போ இப்போ அரே மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சிருச்சு, அரேயில் அடிஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது இந்த ப்ரோக்ராம் நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இன்னும் இதை சின்னது பண்ணலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இதை இவ்வளோ பெருசு வேணுமா அப்படிங்கிறதுக்கு உட்காந்து யோசிக்கலாம். கண்டிப்பாக இப்போ இந்த இடத்துல 2 ஃபார்லாம் எழுதி வச்சுருக்கோம், இதெல்லாம் ஒரே இதில் எழுத முடியாதா அப்படின்லாம் யோசிக்கலாம் கண்டிப்பாக. சரியா? அதை நம்ம அதாவது என்ன சொல்கிறது, அதை இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணுறதெல்லாம் பொறுமையாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் எனிவே நமக்கு என்ன அவுட்புட் கேட்டாங்களோ அந்த அவுட்புட் நம்ம கொண்டு வந்துட்டோம். அரே மல்டிப்ளிகேஷன் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது சிங்கிள் டைமென்ஷன் அரே மல்டிப்ளிகேஷன். ஏன் இதை சிங்கிள் டைமென்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா, 2 டைமென்ஷன் மல்டிப்ளிகேஷன்ஸ் தனியாக இருக்குது, அதை தனியாக பேசுவோம் நம்ம. சரி, இதை விட அப்போ ஒரு சின்ன ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்ப்போமே. இவ்வளோ பெருசு ட்ரை பண்ணிட்டோம்ல, இதெல்லாம் பெரிய பெரிய ப்ரோக்ராமாக உட்காந்து ட்ரை பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள். இப்போ எனக்கு 1 2 3 4 8 9 அப்படின்னு இருக்குது, எனக்கு அவுட்புட் என்ன வேணும்னு சொல்லிடுறேன். சரியா? இந்த இடத்துல 2 நம்பர் மிஸ் ஆகுது, 1 2 3 4 5 6 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இதுதான் என்னோடய ஏ அரே. சரியா? இவ்வளோ பெருசு கூட வேண்டாம். 1 2 3 4 5 இதுதான் என்னோடய ஏ அரே. நான் பார்க்குறேன் ஒரு நம்பர் மிஸ் ஆகுது இந்த இடத்துல, 10 20ன்னு வச்சுக்கிறேன். ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. என்னோடய எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 10 20 30 40 50. அதாவது இதில் ஒரு நம்பர் மிஸ் ஆகுதுங்கிறதே உங்ககிட்ட சொல்லிடுறாங்க. இந்த நம்பர் மிஸ் ஆகுதுங்க, இந்த நம்பரை நீங்கள் தயவுசெய்து 3rd பொசிஷனில் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வைக்கிறது? இப்போ வச்சிடணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் 3rd வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்குங்கிறது சொல்கிறேன். இது இது 0, இது 1, இது 2, இது 3 இல்லையா? அப்போ 3rd பொசிஷன் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் 2. இண்டெக்ஸ் 2ல போய் நீங்கள் 30-ஐ வச்சிங்கன்னா இண்டெக்ஸ் 2ல இருக்கிற 40 எரேஸ் ஆயிடும். ஆமாவா?
ஆமா சார். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ அதை ஸ்ட்ரெயிட்டாக வேற உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ஆமாம், என்ன சரி 40 எடுத்துட்டீங்க, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுவோம். இப்போ அதை எடுத்து வேறு ஒரு டெம்ப் அப்படின்னு ஒன்றும் இல்லை, A of 2 ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ டெம்பில் இப்போ 40 இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறது? A of 2 போய் இந்த நம்பரை வச்சுருவோமா? A of 2 இந்த நம்பர் வச்சிங்கன்னா 30 இங்கே போயிடும். அதாவது உங்கள் அரே எப்படி மாறிடும்னா 10, 20, 30, 50 மாறிடும். இப்போ 40 எப்படி கொண்டு போய் வைப்பீங்க? இப்போ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து 10, 20, 30, 40, 50 தான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். அப்போ இந்த அரேவோட லென்த்தையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த அரேவோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு ஒரு அரே வேணும். அந்த அரேல தான் இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு போய் வைக்க முடியும். இப்போ வேற அரே கிரியேட் பண்ணி அதில் சொன்னோமா? ஆமாம், இப்போ ஒரு நம்பர் வைக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா எழுதியிருக்கேண்ணா, ஓகே, இன்னொரு ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். இப்போ இன்டீஜர் பி அப்படின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். அந்த அரேவோட லென்த் நியூ இன்டீஜர் ஆஃப் ஏ டாட் லென்த், இந்த லைன் புரியுதா பாருங்கள், +1. கரெக்டா? இதில் ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐ லெஸ் தென் ஏ டாட் லென்த் இல்லை பி டாட் லென்த்தா? சரி, இப்போதைக்கு ஏ டாட் லென்த் எழுதுகிறேன். இப்போ இதில் ஃபார் லூப் ஏன் எழுதணும்? நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே யோசிப்போமே. இப்போ பி ஆஃப் 0 ஏ ஆஃப் 0 கரெக்டா, பி ஆஃப் 1 இது எதுவும் புரியலன்னா சொல்லுங்கள். பி ஆஃப் 1 ஏ ஆஃப் 1, பி ஆஃப் 2 30 அதாவது நம்பர், பி ஆஃப் 3 ஏ ஆஃப் 2, பி ஆஃப் 4 ஏ ஆஃப் 3. இப்படி வேணும். இதானே வேணும், இதானே எக்ஸ்பெக்டட் அவுட்புட். அப்போது ஸ்ட்ரெயிட்டாக அசைன் ஆகிட்டே வரும்போது இடையில எங்கேயோ ரூட் மாறிடுறாங்க. அந்த ரூட் மாறுறதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? என்னென்னலாம் யோசிக்கலாம் இது ரிலேட்டடாக? இப்போ நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சும்மா இங்கே கொடுத்துருக்கிற இன்புட்டுக்கு மட்டும் சொல்கிறேன். தேர்டு பொசிஷனில் நம்பர் வைக்கணும், மீதி எல்லாத்தையும் ஒரு ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ நான் முதல்ல ரெண்டு ஃபார் லூப் எழுதுகிறேன். ரெண்டு ஃபார் லூப் எழுதி இதை ட்ரை பண்ணலாமா? இதில் இதுக்கு ஒரு ஃபார் லூப், இதுக்கு ஒரு ஃபார் லூப், இன் பிட்வீன் வேல்யூக்கு ஒன்று. இதோட டிஃபிகல்ட்டியெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? இந்த மாதிரி அரேல பண்ணுறதெல்லாம் பின்னாடி கலெக்ஷன் பார்ப்போம். கலெக்ஷன் பார்க்கும்போது தான் இதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக அவங்க சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்போ தேர்டு பொசிஷனில் ஒன்று வரும்போது மீதி ரெண்டும் அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போகணும், அவ்வளோதானே? இப்போதைக்கு இதுக்கு ஒரு ஃபார் லூப் எழுதுகிறேன். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐ லெஸ் தென் 2, ஐ +++ பி ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு ஏ ஆஃப் ஐ. இதுதான் பெர்ஃபெக்ட் அப்படின்லாம் இல்லை, இதுக்கு இது பெட்டர், இப்படி எழுதுறதுக்கு இது பெட்டர், அவ்வளோதான். அது அப்போ இது ரெண்டு லைனையும் எடுத்து விட்டுலாம். அடுத்தது ஃபார் இன்ட், இப்போ என்ன கொடுக்குறது? ஐ ஈக்குவல்ஸ் டு 3 கொடுக்குறேன், ஹார்ட் கோட் பண்ணுவோம். ஐ லெஸ் தென் பி டாட், பி டாட் லென்த், ஐ +++ கம்ப்ளீட் ஹார்ட் கோடிங், பி ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு
a of i minus 1. Yana inge 3 irundha inge 2 inge 4 irundha inge 3. Adanal b of i equals to a of i minus 1. Ipdi pannirukom. Ipo over alavu nama b la ellathayum kondu vandutadha nenikiren. Ipo for int I equals to 0, I less than b dot lint I plus plus இப்படி கொடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ன் பி ஆஃப் ஐன்னு கொடுத்தோன்னா நமக்கு அவுட்புட் வருதா பார்ப்போம். 10, 20, 30, 30, 50யா ஏங்க? ஏன்னா இங்கே ஹார்ட் கோட் பண்ணி வச்சிட்டோமா, அதனால் நடந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏ ஆஃப் 3 இங்கே என்னங்க இருக்கு? 40. இந்த இடத்துல நம்ம அசைன் பண்ணியிருக்கோம்ல, பி ஆஃப் 2ல நம்பர்னு அசைன் பண்ணியிருக்கோம்ல, அதனால் நினைக்கிறேன். இதை வேணால் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். 10, 20, 30, 50ன்னு வருது. இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்? இப்போ எனக்கு இந்த இடத்துல 30 மேலே வரணும், 40 கீழே வரணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரீங்களா? ஹார்ட் கோட் பண்ணால் போதும், சிம்பிளாக ஹார்ட் கோட் பண்ணி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. பெருசாக வர்றதை பார்த்துக்கலாம் பின்னாடி. அதை எப்படி பெரிய ப்ரோக்ராமை மாற்றுறது அப்படிங்கிறத கலெக்ஷனில் போய் பார்த்துக்கலாம், இல்லை இங்கே ட்ரை பண்ணலாம். இங்கே ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி இல்லைன்னா இதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் கலெக்ஷனில் போய் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஏன் நம்ம அரையிலேருந்து கலெக்ஷனுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராமை நம்ம இதை வச்சுக்கலாம். சரியா? இது இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அரேல இருக்குது. என்ன ஏன் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னா, அரேங்கிறது இண்டெக்ஸ் பேஸ்டு மட்டும் இல்லை, கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன். அதுதான் இங்கே இருக்கிற ப்ராப்ளம். கண்டினியூஸாக மெமரியில் உட்கார்றதுனால ஒருத்தரை இப்போ தள்ளி வைக்கணும், தள்ளி உட்கார வைக்கணும் அப்படின்னா இந்த கண்டினியூஸ் மெமரிங்கிறது நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. கரெக்டா? ஒருத்தர் இந்த 30ங்கிறவர் உள்ளே போய் உட்காரணும்னு நினைக்கிறார். அப்போ 40-ஐ ஒரு சீட் நகர்த்த வேண்டியிருக்கு, 50-ஐ ஒரு சீட் நகர்த்த வேண்டியிருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு டிடிஎஸ் ப்ராசஸாக அரே மாறுது. இது தவிர அரையில் நிறைய ப்ளஸ் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன மைனஸும் இருக்குது. இந்த மைனஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கலெக்ஷன் அப்படின்னு ஒரு டாப்பிக்கு போகணும். அது உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கலெக்ஷன் பார்க்கலாம் பின்னாடி, கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டு கலெக்ஷன் பார்க்கலாம். நம்ம நிறைய 2D நிறையெல்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ரிங்லாம் பார்த்துட்டு நம்ம கலெக்ஷன் போய் பார்க்கலாம். சரியா? ஃபைன். அப்போ இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. வேறு ஏதாவது இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கிறதுல ஏதாவது க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஓகே, அப்படின்னா நான் இதை அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த ரெண்டு ப்ரோக்ராமை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. பழசையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஒருவேளை இப்போ டைம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட க்வெஸ்டினை வந்து நாளைக்கு யாராவது ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. அதாவது அந்த ஷிஃப்டிங் ட்வைஸ் வித்தவுட் யூஸிங் 2 வேரியபிள்ஸ், பை யூஸிங் ஒன்லி 1 வேரியபிள் ஷிஃப்டிங் ட்வைஸ், இதானே நம்ம டிஸ்கஷன்? நீங்கள் எதானே ஸ்டார்டிங்கில் கேட்டிங்க இல்லையா? ஒருவேளை இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நாளைக்கு வேணால் அதை பார்க்கலாம். சரிங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.